Hi friends, welcome back to my channel, Enni Vlogs. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஒரு மூவி ரிவ்யூ. என்ன படம் பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு படம் நடிச்சிருக்காரு. இதில் அவர் ஆன்ஸ்க்ரீனில் ஹீரோவாக ரெண்டாவது படம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவின் ரொம்ப பிடிக்கும், பார்த்துருக்கேன். என்ன படம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லிஃப்ட் தான். இந்த படத்தோட மெயின் கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி பார்க்கில் நடந்த ஒரு ரெண்டு தற்கொலை. அந்த ரெண்டு தற்கொலையை ஆக்சிடெண்ட்டாக மாற்றின மேனேஜர், அப்புறம் ரெண்டு செக்யூரிட்டி, அந்த மூணு பேர்த்த எப்படி பழிவாங்குது இந்த பேய், இந்த ரெண்டு பேர் அப்படிங்கிறதான் படம். இதில் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த உண்மையெல்லாம், அது ஆக்சிடெண்ட் இல்லை, தற்கொலை தான், தற்கொலைக்கு காரணம் இவங்க தான் சொல்லி வெளில கொண்டு வர்றது தான் கவினும் ஹீரோ ஹீரோயின்ஸ் ரெண்டு பேரே. இந்த கதை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி பார்க் காட்டுறாங்க. கவின் உள்ளே வர்றாரு கார் எடுத்துக்கிட்டு, உள்ளே வந்து பார்க்கிங்கில் பேஸ்மெண்ட்டில் பார்க் பண்ணிட்டு லெஃப்டில் மேலே ஏறுறாரு. மேலே ஏறிட்டு புதுசாக ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்குறாரு. லெட்டர் கொடுத்ததும் உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு டீம் வந்து விபி வைஸ் பிரசிடென்ட்டை போய் பார்க்குறாரு. மெயின் வில்லன் ஃபஸ்ட்டு அவங்கள வில்லனாக எதுவுமே காட்டல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தற்கொலையும் காட்டல, எதுவுமே காட்டல, பிளாங்காக ஓப்பனிங்கே இதுதான். ஓப்பனிங் பண்ணுறாங்க, ஓப்பனிங் ஷாட் ஒன்று வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு மாடியிலேருந்து விழுகிறாங்க. விழுந்ததுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் வந்து அப்படியே கேமராவை லெஃப்டில் திருப்புறாங்க. லெஃப்டில் திருப்பி லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. லிஃப்ட் ஓப்பன் ஆகும் போதே லிஃப்ட்ன்ற டைட்டில் கிடையாது, அப்படியே தான் ஓப்பன் ஆகுது படம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த இதானதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹீரோ உள்ளே வர்றாரு. அந்த சீன்லாம் நடக்குது. விபியை போய் பார்க்குறாரு. விபியை பார்த்துட்டு விபி வந்து டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணுற வர்றாரு. பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் கொஞ்சம் டீமை மொக்க பண்ணி பேசிட்டு அப்புறமா வந்து டீம் முன்னாடி வந்து பெஸ்ட்டு டீம் நான் சொன்னல்லன்னு சொல்லி அந்த மாதிரி இது பண்ணுவார். இவரும் ஜாயின் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிப்பார். சரி என்னென்ன ஏதுன்னு டீட்டெயிலெலாம் கேட்டுட்டு போய் ஹெச்ஆரை பார்க்க போவார். ஹெச்ஆரை பார்க்க போகும்போது தான் ஹீரோயினை பார்ப்பார். ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க
இந்த மாதிரி வந்து இது பண்ணுறாரு. அது செகண்ட் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா அவரும் இந்த மாதிரி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது பண்ணுறாருன்னொடனே மேலே ஒரு செக்யூரிட்டி இருப்பாருன்னா அந்த செக்யூரிட்டி செத்துட்டாரு, சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு. சூசைட் பண்ணிக்கிட்டாரா, நீ தான் கொண்டியான்னு சொல்லி இவர் டவுட் வந்துட்டு இங்கேயே இருங்க வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். அவர் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவரும் தூக்கு மாட்டிக்கிருப்பார். தூக்கு மாட்டினது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுவாங்க. அந்த இந்த மாதிரியே கதை போகும். அடுத்து வந்து இவருக்கு பேய் பிடிக்கும், அப்புறம் அவங்களுக்கு பேய் பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடக்கும். சூப்பராக இருக்கும் படம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது நல்லாவே இருந்தது. இதில் வந்து மெயின் என்னென்னா ஐடி ஃபீல்டில் மெயின் ஸ்டோரி, அதை கடைசியில் ஒரு இதை வச்சுருப்பாங்க. ஐடி ஸ்டோர் ஐடி ஃபீல்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஜாலியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வந்து மைண்ட் லெவலில் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா அதான் இந்த படத்துலேயும் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இந்த படத்தோட பேஸ் என்னென்னா இந்த மாதிரி ப்ரெஷரில் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 320 பேர்த்துக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்கன்ற மாதிரி ஒரு சர்வே சொல்லுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிற ப்ரெஷரால் எல்லோரும் இறக்குறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்கன்றது தான் மெயின் கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நான் படத்தை சொல்லலை, இதுக்கு மேலே நீங்கள் படத்தை போய் இதில் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து மெயின் கதை இதுதான். அதாவது பார்த்திங்கன்னா அந்த பேயாக இருக்கிற ரெண்டு பேர்த்த கொள்ளுவாங்க. யார் கொள்றோம், அதாவது வந்து சூசைட் பண்ணிக்குவாங்க. சூசைட்டை ஆக்சிடெண்ட்டாக மாற்றுறதுக்கு யார் மாற்றினாங்களோ, எந்த யார் யார் மாற்றினாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த ரெண்டு பேயும் சேர்ந்து கொள்வது தான் படம். ஆக்சுவலாக வந்து அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்கணும், நாங்கள் வந்து ஆக்சிடெண்ட்டில் சாகலை, இது விபத்தில் இல்லை, இது வந்து எங்களை வந்து ப்ரெஷர் இது பண்ணி விட்டு சூசைட் பண்ணிக்க வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லி வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காக இது பண்ணுவாங்க. எண்டில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார். நடுவில் சீனில் ஹாஸ்பிட்டலில் எண்டில் இருப்பார். அப்போ வந்து புது விபின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். புது விபி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா இது பண்ண முடியாதுன்னு. அதாவது இந்த இறந்து போனார் இல்லையா, அவருக்கு என்னென்ன சொல்லி பயன்படுத்தினாங்களோ அதையே இவருக்கு சொன்னார். இவர் இந்த மாதிரி போடான்னு சொல்லிவிட்டு உன் சர்டிஃபிகேட்லாம் நாங்கள் பேன் பண்ணிடுவோம்னு. கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்குன்னா சர்டிஃபிகேட் தேவை, ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு தேவையில்லை, நான் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணி நான் சின்னதாக வச்சுட்டு போய்க்கிறேன் அப்படின்னு வார். இவர் இப்போ போலீஸ் உள்ள வர்றாரு. போலீஸ் உள்ள வந்து இந்த மாதிரி சாட்சியை கலைக்கிறீங்களான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வெளில போயிடுறாரு. இவர் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் இறந்தாங்க இல்லையா அவங்களோட எவிடன்ஸை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஒரு அந்த டாக்குமெண்ட் ரூமில் வச்சுருப்பாங்க. அதை வந்து எடுத்து போலீஸ்கிட்ட கொடுத்துருவார். அதோடு அந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பார்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்களும் பாருங்கள், ஹாட் ஸ்டாரில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஹாட் ஸ்டாரில் வந்து இப்போ ஒரு மெம்பர்ஷிப்ஸ்லாம் மாற்றிருக்கிறாங்க. அது வந்து இப்போ நல்லாவே இருக்குது. ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 500 நினைக்கிறேன். ஆமாம், ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணுறதுக்கு 500, அப்புறம் வந்து ரெண்டு டிவைஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு 1000, அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.